ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யஹே. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களோட டெலிவரி சார்ஜஸ், உங்களோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவெலாம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா என்னை பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து நர்வி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா வந்து அங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டு பார்ட்டாக வந்து நான் செப்பரேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை அப்படின்னா வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு செலவாகும், இன்கேஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் எந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தால் எவ்வளோ செலவாகும்னு வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து சொல்கிறேன். கடைசியாக நான் டெலிவரி எக்ஸ்பென்சஸ் பற்றி வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லி நான் ஃபஸ்ட் மந்த்லேருந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் நர்வி ஹாஸ்பிட்டல் தான் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, ஒரு ஹெல்தி ப்ரெக்னென்சி அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீ நேட்டல் வைட்டமின்ஸ் மட்டும்தான் வந்து உங்களோட டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ மெடிசன்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 700-800 வந்து வந்துடும். கால்சியம், அயன் அண்ட் ஃபாலிக் ஆசிட் ஒரு மந்த்க்கான சார்ஜஸ் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் வித் திஸ் உங்களோட கன்சல்டேஷன் சார்ஜஸ் வந்து எவ்ரி டைம் யூ கோ 500 rupees வந்து கைனகாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் சார்ஜஸ் மட்டுமே. ஸ்கேனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்ரி டைம் போகும்போது ஸ்கேன் எடுப்பாங்க, எதர் டிவிஎஸ் ஆர் அப்டாமினல் ஸ்கேன். இந்த ஸ்கேனுக்கு மட்டும் ஒரு 2500 கிட்ட வந்து வரும். ஸோ இந்த வீக்கில் வந்து நீங்கள் இன்றைக்கி போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னா வந்து இன்றைக்கி ஸ்கேனுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து 500 பே பண்ணால் போதும். பட் அகெயின் அதுக்கப்புறம் அதே மந்தில் வந்து தேர்ட் டைம் வரீங்கன்னா வந்து அகெயின் யூல் ஹாவ் டு பே 2500. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கனா அப்ராக்சிமேட்லி ஒரு 5000 rupees எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைனா மந்த்லி வந்து ஒரு 5000 நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக ஒதுக்கிடணும், ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ செகண்ட் பார்ட், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோடய கேஸில் வந்து நான் சொல்கிறேன், நான் முதல் தடவை அட்மிட் ஆனப்போ வந்து எனக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்சர்வேஷனுக்காக மட்டுமே வந்து என்னை 3 days வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 3 nights வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கல, ஜஸ்ட் அப்சர்வேஷனில் மட்டும் வச்சுருந்தாங்க, மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மட்டுமே வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா வந்து ஒரு 30-40,000 கிட்ட வந்து எனக்கு வந்துடுச்சு, ஜஸ்ட் ஃபார் அப்சர்வேஷன். ஸோ இதில் வந்து பெட் சார்ஜஸ், ஃபுட் சார்ஜஸ் அண்ட் தென் மெடிசன் சார்ஜஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னோடய கேஸில் என்னென்னா வந்து இந்த சஸ்டன் டேப்லெட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் மந்த் அட்டில் மை ஐ திங்க் அரவுண்ட் 35th week வரைக்கும் வந்து நான் கண்டிப்பாக இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். இந்த டேப்லெட் வந்து ஒரு நாளுக்கு வந்து 2 tablets எடுத்துக்கணும். ஸோ இந்த டேப்லெட் மட்டுமே வந்து எனக்கு 3000 rupees ஆகும் 1 month. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து செலவு பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டேப்லெட்ஸ் மட்டுமே எல்லா டேப்லெட்ஸும் சேர்த்து ஒரு 4000 rupees ஆகும் எனக்கு. சஸ்டன், கால்சியம், ஃபாலிக் அண்ட் தென் அயன் டேப்லெட், இது நாலுமே வந்து 4000 rupees கிட்டே வரும். அண்ட் கன்சல்டேஷன் சார்ஜஸ் அண்ட் தென் ஸ்கேன் சார்ஜஸ் வந்து ஒரு 3000 rupees வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ 7000 rupees கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக மந்த்லி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து 7000-10,000 மெயின்டைன் பண்ணிப்பேன் எவ்ரி மந்த். ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே 7000-10,000 தனியாக எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா அங்கே போய் வந்து திடீர்னு வந்து இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய 5th month ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னாச்சுன்னா வந்து இந்த மெடிசன்ஸோட அதோடு சேர்த்து வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க. பிளட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு, அது வந்து ஹார்ட்லி ஒரு 200 rupees தான் அந்த டெஸ்ட்டு. அதோடு வந்து சுகர் டெஸ்ட்டு, டயபெட்டிக் சுகர் ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்கும், சுகர் ஃபாஸ்டிங் சுகரில் வந்து டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் ஒரு 800 rupees போல ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த யூரின் டெஸ்ட், யூரின் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் எதனா எடுத்தாங்கன்னா அதெல்லாம் வந்து 2000-3000 கிட்டே வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி 10,000 நான் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கும் தனியாக வச்சுருவோம். ஸோ 5th monthலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளட் டெஸ்ட்லாம் கூட நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2000-3000 rupees இந்த பிளட் டெஸ்ட் மட்டுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளட் லெவல், அதுக்கப்புறம் டயபெட்டிக்ஸ் சுகர், அந்த ஃபாஸ்டிங் சுகர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த யூரின் கல்ச்சர். இன்கேஸ் வந்து உங்களுக்கு யூரின் போகும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்தாலோ அது ஏதாச்சும் சஸ்பெக்ட் பண்ணாலே அவங்க வந்து அது கன்சிஸ்டண்ட்டாக வந்து இந்த 3 tests வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் என்னோடய கேஸில் என்னாச்சுன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் அனிமிக்காக இருந்தேன், எனக்கு வந்து பிளட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பிளட் பூஸ்டர் கொடுத்தாங்கன்னா, அந்த பிளட் பூஸ்ட் பண்ணுறதுக்கான அயன் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அயன் இன்ஜெக்ஷன் மட்டுமே வந்து உங்களுக்கு 6000 கிட்ட வரும். ஸோ நீங்கள் அங்கே வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு செலைண்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு 7000 செப்பரேட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு வேலை அனிமிக்காக இருக்கிறீங்கன்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிளட் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு 7000 வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து எவ்ரி மந்த் நீங்கள் பிளைண்டாக ஒரு 10,000
நீங்கள் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஃப்த் மந்த் வரலாம் ஆச்சு. ஸோ ஃபிஃப்த் மந்த் சர்க்லாஜில் சர்க்லாஜ் போகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சுன்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. நான் அந்த வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன், மறுபடியும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சர்க்லாஜ் போடுறதுக்கு மட்டுமே எனக்கு 35-40,000 அகெயின் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோடய ஃபிஃப்த் மந்த் ஒரு சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரு 40,000 கிட்ட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட் டைம் அட்மிட் ஆயிருந்தல்ல, அப்போவும் செகண்ட் டைம் அட்மிட் ஆனவும் நான் இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா டெலிவரி சார்ஜஸ் தான் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சார்ஜஸ். ஸோ அதை வந்து நம்ம இன்சூரன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏன்னா நீங்கள் இதை யூஸ் நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்கனாவே இது எல்லாமே மெட்டர்னிட்டி கீழே தான் வரும். சர்க்லாஜ் போகிறது மெட்டர்னிட்டி கீழே தான் வரும். ஸோ மெட்டர்னிட்டிக்குன்னு இவ்வளோ பேக்கேஜ் மட்டும்தான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இன்சூரன்ஸில். அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டோன்னா டெலிவரி அப்போ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. மிச்சம் இருக்கிற அந்த 20,000-30,000 மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் இன்சூரன்ஸில் வந்து என்னோடய சர்க்லாஜ் சார்ஜஸ் வந்து கிளைம் பண்ணிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்மிட் பண்ணப்போ நானே தான் பே பண்ணிக்கிறேன், செகண்ட் டைம் அட்மிட் பண்ணப்போ நானே தான் பே பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் மந்த்லி 10,000 கிட்ட ஆகிடும், எப்படி இருந்தாலும் 10,000 கிட்ட ஆகிடும். ஸோ சர்க்லாஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சர்க்லாஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு எந்த சார்ஜஸும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வாங்கலை. ஸோ நான் அன்னைக்கு வந்து கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ப்ரீ என்னது அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுப்பாங்களே பேபிக்கு நியோநேட்டல் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், அதெல்லாம் கூட அன்றைக்கி எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஹார்ட்லி ஒரு 600-700 அதாவது சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சர்க்லாஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணலை. அண்ட் தென் கம்மிங் டு த ஃபைனல் பார்ட், டெலிவரி. டெலிவரி சார்ஜஸ் என்னென்னா வந்து நார்மல் டெலிவரி, அதில் வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது நரவி ஹாஸ்பிட்டலில். அது வந்து எனக்கு எல்லாமே ஞாபகம் இல்லை எவ்வளோன்னு. ஸோ நான் என்னோடய கேஸில் வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. நார்மல் டெலிவரிக்கு வந்து என்னோட பில் வந்து 110,000 ருபீஸ் ஆயிருந்தது ஒன்லி ஃபார் மீ. ஸோ இந்த 110,000 என்னோடய கார்பரேட் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நான் 75,000 கிட்ட வந்து இ கேஷ்லெஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து அதில் வந்து டிடெக்ட் ஆயிருந்தது. ஸோ நான் மேலே வந்து எவ்வளோ பே பண்ணால் வந்து ஒரு 30,000-35,000 வந்து என்னோடய பாக்கெட்லேருந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ பேபிக்கு வந்து செப்பரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பேபிக்கு வந்து 35,000 வந்து அன்றைக்கி ஆயிருந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை கார்பரேட் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் டெலிவரி ஆன உடனே வித்தின் 2 டேஸில் வந்து பேபி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் ஃப்ரம் தர் யூ கேன் யூஸ் த இ கேஷ்லெஸ் ஆப்ஷன். நான் என்ன பண்ணேன் வந்து பேபி டீட்டெயில்ஸ் வித்தின் 2 டேஸில் ஆட் பண்ணிட்டேன். இ கேஷ்லெஸ் யூஸ் பண்ணலை. பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த பில்ஸ் வச்சு நான் வந்து கிளைம் பண்ணி ஒரு 25,000 கிட்ட வந்து நான் கிளைம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ நார்மல் டெலிவரினா 110,000, பேபி எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் 35,000. ஸோ இன் டோட்டல் வந்து ஒரு 150,000 நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா வந்து ஒரு 150,000 ஃபார் நார்மல் டெலிவரி வந்து வச்சுக்கோங்க. அதுவே சிசேரியனை வந்து எனக்கு சிசேரியன் சார்ஜஸ் பெருசாக ஞாபகம் இல்லை, பட் நருவி ஹாஸ்பிட்டலில் இந்த கிளாஸிஃபிகேஷன் சார்ட் வந்து அந்த என்னது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய கேஸில் வந்து நார்மல் டெலிவரிக்கு 110,000, பேபி எக்ஸ்பென்சஸ் 35,000 ஆயிருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து பேபிக்கு வந்து ஜாண்டிஸ் வந்திருந்தது. ஸோ செகண்ட் டைம் நான் பேபியை வந்து அட்மிட் பண்ணப்போ ஒரு 2 டேஸ் வந்து அந்த லைட்டில் வந்து வச்சுருந்தாங்க, அந்த ப்ளூ லைட்டில். 2 நைட்ஸ்க்கு மட்டும் வந்து அரவுண்ட் 32,000 போல் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்து இதுவும் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். மொத்தமாக வந்து கிளைம் ஆகாது. ஸோ ஒரு 32,000 எனக்கு 22,000 மட்டும்தான் வந்து கிளைம் ஆச்சு. மிச்சம் காசு வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்குது, மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் இருக்குன்னா வந்து பேபி பிறந்த உடனே வந்து மறக்காமல் பேபி டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு சம்வன் அவுட் தேர். தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.